ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சியில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது மொத்தமாக ஒரு இரநூத்தி முப்பத்தொம்போது வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க என்ட்ரி வந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் கரண்ட் ஓப்பனிங் இருக்கும் இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அட்வடைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து பாருங்க டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஒன் மே தான் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து காமிக்கிறேன் ஸோ இதில் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன்த் ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டீடைல் அட்வடைஸ்மெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தால இந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கேட்டகிரியில் வந்து பாருங்க ரெண்டு கேட்டகிரியே போஸ்டிங் வந்திருக்கு எஸ்எம்இ அண்டு டெக்னிக்கல் கேட்டகிரியும் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனியில் வந்து பாருங்க மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் கேட்டகிரிக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது வேகன்சி வந்துருக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனியில் வந்து எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்க்கு வந்து ஒரு நூற்றி முப்பத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்எம்ஏண்டு டெக்னிக்கல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் மைன்ஸ் அண்ட் மைண்ட் சப்போர்ட் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எனி இன்ஜினியரிங் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதையோடு பார்த்தீங்கன்னா என்ஏசி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் நேஷ்னல் அப்பன்ஷிப்ப்கான சர்டிஃபிகேட் வந்து எதோ ஒரு இன்ஜினியரிங் ட்ரேடில் வந்து நீங்கள் வச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர்இடப்ளியூஸ்ஸாக இருந்தால் தேர்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் ஃபார்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபார்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க அதாவது பாருங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் வந்து எஸ்எம்ஏ அண்ட் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து பதினெட்டாயிரம் செகண்ட் இயர் வந்து இருபதாயிரம் தேர்ட் இயர் வந்து ரெண்டாயிரம் தராங்க அதே வந்து மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பதினாலாயிரம் செகண்ட் இயர் வந்து பதினாறாயிரம் தேடிர் வந்து பதினெட்டாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் என்எல்சி யூனிட்ல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்க போகுதுன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் தான் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிங் மார்க்லேருந்து எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை நான் ஆல்ரெடி நான் காமிச்சம்பயத்தில் என்எல்சி இந்தியா டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஃபைல் டைப்பில் இந்த ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும் அந்த ஃபார்மேட் படி நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்பருமே கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இங்கே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்